சுனாமியால் பாதிக்கப்பட்ட டோங்காவுக்கு சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா உதவி. பசிபிக் பெருங்கடலின் தென்பகுதியில் அமைந்துள்ள டோங்கா தீவில் சமீபத்தில் கடலுக்கடியில் எரிமலை வெடித்ததால் சுனாமி அலைகள் எழும்பி 3 பேரை பலி கொண்டது. ஏராளமானோர் தங்கள் வீடு உடைமைகளை இழந்தனர். இந்த நிலையில் டோங்காவுக்கு உதவும் வகையில் சுவிட்சர்லாந்து அதன் ராணுவ விமானத்தில் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இதேபோல ஆஸ்திரேலியாவும் அனுப்பியுள்ளது. ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளால் பேராபத்து. பொதுவாக ஏதாவது உடல்நல குறைபாடு என்றால் நாம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை உட்கொள்வது வழக்கம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போல் தேவைக்கு மிகுதியாக எடுக்கப்படும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதிலும் கடந்த 2019 உலகம் முழுவதும் 1,20,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசியாவில் தான் பலி எண்ணிக்கை அதிகம் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மலேரியா, எய்ட்ஸ் போன்ற நோய்களை காட்டிலும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அதிகமாக உட்கொண்டு இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் என எச்சரிக்கின்றன நிபுணர்கள். உலகை தனிநபராக வலம் வந்த பெண் விமானி. உலகை தனிநபராக இளம் பெண் விமானி ஒருவர் வலம் வந்துள்ளார். 19 வயதே ஆகும் சாரா ருதர்ஃபோர்ட் தான் அவர். கடந்த 5 மாதங்களுக்கு பெல்ஜியத்தில் தனி விமானத்தில் பயணத்தை தொடங்கிய அவர் உலகம் முழுவதுமாக வலம் வந்து தற்போது பெல்ஜியம் திரும்பியுள்ளார். இடையில் மோசமான வானிலை காரணமாக அலாஸ்காவில் 1 மாதமும் ரஷ்யாவில் 41 நாட்களும் அவர் சிக்கிக் கொண்டார். இதனால் 2 மாதங்கள் தாமதமாக பெல்ஜியம் வந்தடைந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்த தேர்தலிலும் துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தான், ஜோ பைடன் பேட்டி. அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடனும் துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் உள்ளனர். இருவரும் பதவியேற்று 1 ஆண்டு நிறைவு பெற்றது. இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ஜோ பைடன், 2024 அதிபர் தேர்தலில் நான் மீண்டும் போட்டியிட்டால் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் இருப்பார். கமலா ஹாரிஸ் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்றார். அமெரிக்கா இந்தியா விமான சேவை தொடங்கியது. அமெரிக்காவில் 5G அலைக்கற்றை மூலம் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 5G சேவையால் சில குறிப்பிட்ட விமானங்களில் பயன்படுத்தப்படும் தொலைத்தொடர்பு சாதனங்களில் பாதிப்பு ஏற்படலாம் என்று கூறப்பட்டது. அதனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நேற்று முன்தினம் இயக்கப்படவிருந்த 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இது தொடர்பாக அமெரிக்க விமான ஆணையம் வெளியிட்ட செய்தியில், 5G சேவையால் விமானங்களில் பயன்படுத்தப்படும் மாற்று தொலைத்தொடர்பு அலைக்கற்றைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதனால் விமானங்களை இயக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறப்பட்டது. இதை போயிங் விமான தயாரிப்பு நிறுவனமும் உறுதி செய்தது. இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் நேற்று 6 விமானங்களை இயக்கியது. வாட்ஸ்அப்பில் இஸ்லாத்தை அவமதித்த பெண்ணுக்கு மரண தண்டனை. பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் அனிகா அட்டீக், இவர் முஸ்லீம் மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக வாட்ஸ்அப்பில் அவரது ஆண் நண்பர் ஃபரூக் கசானத்துக்கு மெசேஜ் அனுப்பினாராம். இதையடுத்து பாகிஸ்தான் சைபர் கிரைம் பிரிவில் அனிகா அட்டீக் மீது புகார் அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி அனிகாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்.